அனைவருக்கும் லாலர் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு சிபிசியில செக்ஷன் 36ல இருந்து 42 வரைக்குமான செக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908. இப்போ நம்ம பார்க்க போறது சிபிசியினுடைய இரண்டாவது பகுதி. இதனுடைய பெயர் நிறைவேற்றுகை, ஆங்கிலத்தில் எக்ஸிகியூஷன். இந்த எக்ஸிகியூஷன் இந்த பார்ட்ல செக்ஷன் 36ல இருந்து 74 வரைக்குமான செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம செக்ஷன் 36ல இருந்து 42 வரைக்குமான செக்ஷன்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய உட்தலைப்பு பொது, ஆங்கிலத்துல ஜென்ரல். இந்த உட்தலைப்புல செக்ஷன் 36 and 37 இந்த ரெண்டு செக்ஷனும் இருக்கு. முதல்ல செக்ஷன் 36, அப்ளிகேஷன் டு ஆர்டர்ஸ், கட்டளைகளின் மீது இயங்குதல். இங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்காக ஒரு தீர்ப்பானையின் படி பேமெண்ட் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றதுக்காக இந்த சட்டம். இந்த சட்டம்ன்றது இங்க சிபிசியை தான் குறிக்குது. ஸோ சிபிசியில என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ, அது அந்த தீர்ப்பானையின் மீது எந்த அளவுக்கு இயங்குமோ அதே மாதிரி கட்டளைகளின் மீதும் இயங்கும். அல்லது கட்டளையின் படியாக ஏதாவது பேமெண்ட் செய்ய வேண்டியது இருக்கு, செலுத்தம் செய்ய வேண்டியது இருக்குன்னா அதன் மீதும் இயங்கும். ஸோ ஒரு தீர்ப்பானையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சிபிசியினுடைய ப்ரொவிஷன்ஸ் எந்த அளவுக்கு இயங்குமோ அதே போல் அது கட்டளையின் மீதும் இயங்கும்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 37, டெஃபினிஷன் ஆஃப் கோர்ட் விச் பாஸ்ட் எ டிகிரி, தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றம் என்பதன் இலக்கணம். இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றம் அப்படின்றது இங்க ஏல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீர்ப்பானை மேல்முறையீடு அதிகார வரம்பை செலுத்தி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றம்ன்றது முதல் கேள்வி நீதிமன்றத்தை குறிக்கிறது, கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏன்ற ஒரு சார்பு நீதிமன்றத்துல நீங்க ஒரு வழக்கு தொடுத்திருக்கீங்க, அதுல வந்து அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு டிகிரியும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வீன்ற ஒரு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு தாக்கல் செய்யறாரு, மேல்முறையீடிலும் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு ஒரு டிகிரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த தீர்ப்பானையை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றம்ன்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏல சொல்லியிருக்கப்பட்டிருக்கிற அந்த வரையறை படி பார்த்தோம்னா, இந்த ஏன்ற நீதிமன்றம் தான் அந்த வழக்கை முதலில் விசாரித்த இந்த நீதிமன்றம், முதல் கேள்வி நீதிமன்றம் தான் தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றம்னு சொல்றாங்க. அடுத்தது பியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ முதல் கேள்வி நீதிமன்றம் அதாவது அந்த தீர்ப்பானையை பிறப்பித்த முதல் கேள்வி நீதிமன்றம் இப்போ இல்லாமல் போகிவிட்டது. ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அந்த நீதிமன்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் அங்க செயல்படையில அது வேண்டாம்னு சொல்லி அரசு முடிவு செஞ்சிருச்சு. ஸோ அதனால அங்க நீதிமன்றம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த நீதிமன்றம் அங்கு இல்லை. அடுத்து இன்னொரு சிச்சுவேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இப்போ அந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது, இங்க ரெண்டு சந்தர்ப்பம். ஒன்னு, முதல் கேள்வி நீதிமன்றமே இப்போ நீங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பானையை பிறப்பித்த முதல் கேள்வி நீதிமன்றமே அங்கு இல்லை, அல்லது அந்த நீதிமன்றத்திற்கு அந்த தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இப்ப இல்லாமல் போயிடுச்சு. இந்த நேரத்துல இந்த சந்தர்ப்பத்துல தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றம் எது அப்படின்னா, நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய சமயத்தில் நீங்க எந்த உரிமை வழக்கு, அதாவது இப்ப நீங்க டிகிரி வாங்கிட்டீங்க தான், பட் அதே அது சம்பந்தப்பட்ட அந்த உரிமை வழக்கையே இப்போ இபி நீங்க விண்ணப்பம் செய்யக்கூடிய இந்த சமயத்திலேயே அந்த உரிமை வழக்கை விசாரிக்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கோ அந்த நீதிமன்றம் தான் இந்த இடத்துல தீர்ப்பானை பிறப்பித்த நீதிமன்றம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பெறதுக்கு ₹1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து ஒரு வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமா ஆல்ரெடி நாங்க கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பினல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற மூன்று சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமா வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறதுக்கு எங்களுடைய இணையதளமான laliittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள்
உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.